இந்தியாவில் கொண்டாடப்படும் உச்சபட்ச கிரிக்கெட் திருவிழானா அது ஐபிஎல் போட்டிகள்னு சொல்லலாம். போன வருஷம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமா ஐக்கிய அரபு அமீரகத்துல ஐபிஎல் போட்டிகள் ரொம்பவே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. இந்த வருஷம் ஐபிஎல் போட்டிகளை பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளோட இந்தியாலேயே நடத்த முடிவு பண்ணாங்க பிசிசிஐ. சீசனோட தொடக்கத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சேர்ந்த அக்ஷர் பட்டேல், ஆர்சிபியை சேர்ந்த தேவதத் படிகள் உள்ளிட்ட வீரர்களுக்கு ஆரம்பத்துல கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டாலும் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா அணியில சேர்த்துக்கப்பட்டாங்க. இந்த நிலையில வீரர்கள் மத்தியில கொரோனா பரவல் மறுபடியும் அதிகரிச்சுட்டு வருது. பிளேயிங் லெவன்ல இடம்பெற்று போட்டிகளும் விளையாடிய கொல்கத்தா அணியோட வீரர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா அணியை சேர்ந்த தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்திக்கும் சந்தீப் ஆகியோருக்கும் முதல்ல கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால நேத்திக்கு நடக்க இருந்த கேகேஆர் ஆர்சிபி போட்டி ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சிஇஓ ஆன காசி விஸ்வநாதனுக்கும் பவுலிங் கோச்சான பாலாஜிக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால சிஎஸ்கே அணியும் இனி வரக்கூடிய போட்டிகளில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இப்ப தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சேர்ந்த அமித் மிஸ்ராக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்படி கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில சில வெளிநாட்டு வீரர்களும் போட்டியை புறக்கணிச்சுட்டு சொந்த ஊருக்கு திரும்பிட்டாங்க. இரண்டாம் கட்ட போட்டிகள் டெல்லியில நடைபெற்று வரதுனால கொரோனா குறித்த அச்சம் வீரர்களுக்கு மத்தியில ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. பிசிசிஐயோட பாதுகாப்பு வளையத்தை கொரோனா தகர்த்திருச்சா அப்படின்ற அச்சமும் கேள்வியும் எழுந்திருக்கு. போட்டியில பங்கேற்ற ஐபிஎல் வீரர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதுனால ஒட்டுமொத்த ஐபிஎல் தொடரையுமே ரத்து செய்யறதா முடிவு பண்ணிருக்காங்க பிசிசிஐ. 2008 ஆண்டு ஐபிஎல் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து முதன்முறையா இந்த வருடம் தான் ஐபிஎல் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னு கூட சொல்லலாம்.